பல வேளைகளில் வாழ்க்கையின் பல சூழ்நிலைகள் மத்தியில் கடந்து செல்லும்போது பல எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கிறது பல காரியங்களை எதிர்பார்க்கிறோம் அந்த எதிர்பார்ப்புகள் ஏக்கங்களாக மாறிவிடுகிறது அந்த இயக்கங்கள் அதிகமாக இருதயத்தை நிரப்பும் போது ஏக்கம் என்று சொல்லும்போது இல்லையே கிடைக்கவில்லையே நடக்கவில்லையே இப்படியெல்லாம் பல காரியங்கள் இருக்கும் இல்லைனா ஏன் எதற்காக என்ற சில கேள்விகள் இயக்கங்களாக இருக்கலாம் ஏதோ சில ஏக்கங்கள் இருதயத்தை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக இயக்கங்கள் உண்டு ஏக்கம் என்ற வார்த்தை அது எனக்கு இல்லை இல்லை அப்படின்னா என்னன்னு தெரியாது என்று சொல்லி யாருமே சொல்ல முடியாது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக அது உண்டு அப்போ இந்த அந்த ஏக்கம் இருதயத்தை நிரப்பும் போது அது சில நேரங்களில் நம்முடைய வாய் வழியாக வெளியே வருகிறது இல்ல செயல்கள் மூலம் வெளியே வருகிறது பார்வை மூலம் வெளியே வருகிறது ஏதோ ஒன்றின் மூலம் அது வெளியே வெளிப்படும் போது நம்மில் அது கிரியாக வெளிப்படும் போது நிறைய நேரத்துல நாம் நம்முடைய வீடு என்று வைத்துக்கொள்வோம் வீடாக இருக்கலாம் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம் பழகுகிற இடங்களாக இருக்கலாம் சபையா இருக்கலாம் எங்கே ஆனாலும் அந்த ஏக்கம் நிறைந்து வெளிப்படுகிற நேரத்தில் பல நேரத்துல டேமேஜஸ் நிறைய வந்துடுது நிறைய அதில் நிறைய தவறுகள் நடந்து விடுகிறது பாதிப்புகள் நிகழ்ந்து விடுகிறது அதனால் நமக்கும் கஷ்டங்கள் வந்துடுது நம்மை சூழ்ந்து பல சிரமங்கள் ஏற்பட்டு விடுகிறது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து செல்லுகிற சூழ்நிலைகளில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம் நம்முடைய எந்த கேள்விகளாக இருக்கலாம் நம்முடைய நமக்கு வந்த பாதிப்புகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது நிமித்தமாய் உள்ளத்தில் அதை சிந்தித்து சிந்தித்து நிச்சயமாக நம்ம சிந்திக்காமல் இருக்க முடியாது நம்ம யோசிப்போம் ஏன் இப்படி வந்தது ஏன் இது நடக்கலை ஏன் இப்படி இருக்குது இப்படியெல்லாம் யோசித்து யோசித்து வரும்போது அதை அப்படியே தேவ சமூகத்தில் நாம் முதலாவதாக கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் மனுஷருடைய சமூகத்தில் நாம் அதை வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக பாதிப்புகள்தான் வறுமை தவிர நல்ல காரியம் நடக்கப்போவது இல்லை நாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சில தேவ மனுஷர்கள் தங்கள் வாழ்க்கையை தங்கள் உள்ளத்தை நிறைத்த ஏக்கங்களை எப்படி ஜபமாக மாற்றினார்கள் என்பதை நாம் படிக்க போறோம் ஏக்கம் ஜபமாக மாறுவது அப்போ ஏக்கங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்கும்போது அவைகள் ஜபமாக மாற வேண்டும் என்று கத்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் முதலாவதாக ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு காரியத்தை பார்க்கலாம் ஆதியாகமம் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்தை நாம் வாசித்தோமானால் ஆதியாகமும் பதினைந்து இரண்டு அதற்கு ஆபிராம் கத்தராகி ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கத்தனாய் இருக்கிறானே என்றான் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை ஆனால் அவன் அநே சிலரை போல அதனுடைய காரியத்தை எந்த மனுஷரிடத்திலும் அவன் சொல்லவில்லை அதனுடைய காரியமாக மனுஷரிடத்தில் போய் ஒரு கிரிய செய்யல அவன் வந்து அவனுடைய உள்ளத்தின் தனிப்பட்ட விதத்தில் ஆபிரகாமை பொறுத்தவரை கத்தரோடு அதிகமாய் தொடர்புடையவனாய் இருந்தான் அவன் கேட்குற அடியேனுக்கு என்ன தருவீர் இதுதான் நம்முடைய முதல் குறிப்பு அவனுடைய உள்ளத்தின் ஏக்கம் ரொம்ப ஆழமானதாக இருக்கிறது எல்லா சம்பத்துகள் இருக்குது ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அநேக வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் இருக்கிறார்கள் நல்ல ஒரு அழகான மனைவி இருக்கிறாள் எல்லாம் இருக்கிறது ஆனா ஆண்டவரிடத்தில் அழகான ஒரு கேள்வி கேக்குறான் அடியேனுக்கு என்ன தருவீர் என்ன தருவீர் இன்னைக்கு யார் யார் இந்த கேள்வியோட இருக்கிறீங்க எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே இதை தாரும் அதை தாரும் என்று சில நேரத்துல கேட்குறோம் ஆனா எனக்கு என்ன தருவீர் அப்படி ஒரு பொதிந்த ஒரு அழகான கேள்வி மிக அழகா இருக்குது இருதயத்தின் ஏக்கம் மிக ஆழமா இருக்குது ஏன்னா ஆபிரகாமை அழைக்கும் போதே ஆண்டவர் சொல்லிவிட்டார் பதின பன்னிரெண்டாவது அதிகாரம் ஆதியாம பன்னிரெண்டுலேயே சொல்லிட்டார் சந்ததியை குறித்து சுதந்திரத்தை குறித்தெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார் தொடர்ந்து அப்பப்போ சொல்றார் இவருக்கு முதல்ல எப்படி அதை கேட்கன்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல என்ன தருவீர் என்ன தருவீர் அப்புறம் அதோட சேர்த்து அழகா சொல்றாரு நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னா அடுத்ததுலேயே தெரிஞ்சு போச்சு எனக்கு பிள்ளை தாரும் அப்புறம் திருப்பி கேட்குறான் சரி நாளாகிக்கிட்டே போது நீங்கள் வாக்கு தத்தெல்லாம் தந்திருக்கிறீங்க ஆனால் தமஸுக்கு ஊரானாகி இந்த என் வீட்டு விசாரணை கர்த்தன் எலியேசன் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு க்ளூ கொடுத்த மாதிரி கொடுக்குறான் நாட்கள் போயிட்டே இருக்குதே ஆண்டவரே இப்படியாவது இந்த எலியேசருக்கு மூலமாவது வரட்டும் அடுத்த வசனத்துல அது ரொம்ப தெளிவா சொல்லிடுறாரு பின்னும் ஆபராம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான் ஹலெலூயா அந்த உள்ளத்தின் ஏக்கம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது பாருங்க ஆப்ரஹாம் மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் அழகாக இந்த கேள்வியை கேட்கிறான் ஏன் அப்படி ஆண்டவட்ட கேட்குறான் அவரால் தான் இதை செய்ய முடியும் அவர்தான் தான் இதை குறித்து எனக்கு வாக்கு தத்தம் தந்திருக்கிறார் அப்போ அந்த ஒரு விசுவாசம் அந்த ஒரு நம்பிக்கை அவருடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கிறது அத வச்சு தான் ஆண்டவட்ட அழகா இந்த கேள்வியை கேட்கிறார் அடியே எனக்கு என்ன தருவீர் இன்னைக்கு யார் யார் இந்த கேள்வியோடு வந்திருக்கிறீங்க ஆண்டவரிடத்துல ஆண்டவரே என் குடும்பத்தில் இப்படி ஒரு முக்கியமான ஒரு தேவை இருக்கிறது ஒரு தேவையை குறித்ததான ஒரு இயக்கம் இது எனக்கு தேவை ஆண்டவரே இது எனக்கு வேணும் ஆண்டவரே இது எனக்கு நடக்கணும் இந்த தேவை எனக்கு சந்திக்கப்படணும்னு தேவையை குறித்ததான ஒரு ஒரு இயக்கத்தோடு நீங்க இருக்கிறீங்களா அது மட்டும் இல்லை அந்த தேவையை குறித்து இல்ல அந்த சூழ்நிலை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் தந்திருக்கிறார் இந்த ஆபரகாமுக்கும் வாக்கு தத்துவங்கள் கொடுத்ததை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் சொல்கிறாரு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சந்ததியை குறித்து அவர் சொல்கிறார் அடுத்தது பதினைந்தாவது அதிகாரத்தில் சொல்கிறாரு உன் கற்ப பிறப்பாக இருப்பவன் தான் உனக்கு சுதந்திரவாளி இந்த எளிய சிறப்பத்தி கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை இல்லை உன் கற்ப பிறப்பு முதல்ல உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன்னு சொல்லிடுறார் அடுத்த சொல்கிறார் உன் கற்ப பிறப்பு ஆபிரகாமுக்கு ஒரு சந்தேகம் எனக்கும் வயசாயிட்டே போதே சாராளுக்கும் வயதாகிறது சரி எளிதாக இந்த எளியேசர் ஏன் வீட்டிலே பிறந்த பிள்ளை அப்போ அவன் அவனுடைய அப்பாவும் இங்கே வேலைக்காரராக இருந்திருப்பாரா இருக்கும் இந்த வீட்டில் பிறந்த அந்த பிள்ளை இருக்கிறான்னு இவனை சு இவன் தான் சுதந்திரவாளி ஒரு அவன் ஒரு கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஆண்டோட்ட கேக்குறான் ஆண்டோர் உடனே சொல்லிட்டாரு இல்ல இல்ல இவன் உனக்கு சுதந்திரவாளி இல்ல உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி அப்படின்னு சொல்றார் அடுத்தது சொல்றாரு சாராள் மூலமாக தான் உனக்கு தருவேன் அப்படின்றார் அப்புறம் சொல்றாரு ஈசாக்க தருவேன் அப்படி படிப்படியாய் ஆபிரகாமுக்கு மிக அழகாக தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தி ஏற்ற காலத்தில் அந்த புத்திர பாக்கியத்தை கொடுத்தார் ஹால ல்லூயா வாக்கு நிறைவேற பண்ணினார் இன்றைக்கு எந்த வாக்குத்தத்தை பிடித்து வந்திருக்கிறீர்கள் ஒருவேளை புத்திர பாக்கியத்தை குறித்து உங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தை தந்திருக்கிறார் அது ஒரு வேலை இல்லை வேதாகமத்தில் மிக அழகாக ஆண்டவருடைய வசனங்கள் சொல்லி இருக்கிறது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அந்த தேவையோடு இருக்கிறவங்கெல்லாம் வாய் திறந்து அறிக்க பண்ணுங்க நீங்களா இருக்கலாம் உங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கலாம் மருமக்களுக்காக இருக்கலாம் இல்லை உங்கள் சொந்தக்காரங்களுக்கா இருக்கலாம் வாய் திறந்து அறிக்கை பண்ணுவோமா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் அப்போ இதை குறித்த இந்த வசனம் நல்ல தெளிவா ஞாபகத்துல இருக்கணும் இன்றைக்கெல்லாம் கற்பத்தின் கணிக்காக பல ஹாஸ்பிட்டல்ஸ் தேடி போறாங்க பல மருத்துவங்கள் செய்கிறார்கள் ஆனா தேவ பிள்ளைகள் வாக்கு தந்த கத்தரை மாத்திர நோக்கி பார்க்க வேண்டும் என்று கத்தரை எதிர்பார்க்கிறார் ஹால ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன் ஏன்னா வாக்குத்தம் தந்தவர் உண்மை உள்ளவர் உண்மை உள்ளவர் அவர் வந்து ஆபிரகாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் எதிர்பார்த்தாலும் கால தாமதம் ஆகும்போது அவர் உடனே ஆண்டவர் இடத்துல எனக்கு அடியேனுக்கு என்ன தருவீர் இல்லை உங்க குடும்பத்தில் ஏதாவது நல்ல காரியங்களுக்காக பிள்ளைகளுடைய விவாகமா இருக்கலாம் ஒரு வீடு கட்டுகிற விஷயமா இருக்கலாம் எந்த ஒரு காரியத்துக்காக வேலை காரியமாக இருக்கலாம் எந்த உலகத்தின் ஒரு தேவைக்காக கத்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் உங்களுக்கு சில வாக்கு தந்திருக்கிறார் தந்திருக்கிறார் தானே அதை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்க அதை விட்டுறாதீங்க நம்முடைய பார்வையிலே ஒவ்வொரு சூழ்நிலைகளை பார்க்கும்போது நமக்கும் வயதாகிறது நாட்களும் செல்லுகிறது இன்னொன்று அந்த சூழ்நிலையும் மாறிக்கொண்டே இருக்கிறது மாறிக்கொண்டே இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் பயம் சவுலுடைய வாழ்க்கையில் அப்படிதான் சவுல் ராஜா அவனுக்கு வந்து அவன் அந்த நாட்கள் அந்த யுத்தத்துக்கான நேரத்தில் அவனுக்கு ரொம்ப பதட்டம் ஏழு நாள் ஆகுது சாமுவேல் இன்னும் வரல ஜனங்கள்லாம் பிரிந்து போகிறாங்க சத்ருலாம் வந்து மெத் மாசில் கூடியாச்சு என்ன பண்ண போறனோ யுத்தம் வந்துதான் தோல்வி அடைஞ்சிருவனே அப்படின்னு பலி செலுத்தும்படி துணிந்து விட்டான் பலி செலுத்துவதற்காக துணிந்து விட்டான் அந்த நேரத்தில் அது அவன் செய்த மிகப்பெரிய தவறு ஒரு தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய வேலைக்காக அவன் காத்திராமல் பலி செலுத்தும்படி அவன் துணிந்து விட்டான் இப்படி இருந்து கொண்டு இருக்கும்போது அந்த உண்மையாகவே ஆண்டோடைய கோபம் அவர் மேல வந்தது சமயல் தீர்க்கதரிசி இவர் பலி செலுத்தி முடிக்கும் சமயல் தீர்க்கதரிசி வந்தாரு மிகுந்த கோபப்பட்டார் அப்போ செய்யத்தகாத காரியத்தை நீ செய்துட்டீர் அப்படின்னு சொல்றார் அன்பான தேவ பிள்ளைகளே நமக்கும் வாக்கு நிறைவேறவில்லை காரியங்கள் நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்றெல்லாம் வரும்போது இப்படி பதட்டப்பட்டு விடுகிறோம் பயந்து போய் விடுகிறோம் ஆனால் ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும் அல்லது தீர்க்க தரிசனம் அல்லது தரிசனம் தந்தவர் ஆண்டவர் என்றால் அதை அவரே நிறைவேற்றுவார் ஹால லூயா ஹலலூயா வாக்குத்தமோ தரிசனமோ தீர்க்க தரிசனமோ உங்களுக்கு நீங்க சொந்தமா சொல்லலையே நீங்க ஒரு மனுஷர் உங்களுக்கு கொடுக்கவில்லையே தேவன் தானே கொடுத்தார் அப்ப தேவன் வாக்குத்தம் கொடுத்தார் என்றால் தேவனே அதை நிறைவேற்றுவார் தேவன் கொடுத்த வாக்குத்தையோ தரிசனத்தையோ தீர்க்க தரிசனத்தையோ நிறைவேற்ற நாம் ஒருபோதும் முயற்சிக்க வேண்டாம் ஹாலல்லூயா நாம் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம் சில நேரம் அவர் சில காரியத்தை சொல்லுவார் நீ இப்படி செய் இப்படி நட இப்படி பேசு என்று ஏதாவது சொல்லி உணர்வை தந்தாரானால் நாம் செய்ய வேண்டும் இல்லாத பட்சத்தில் வாக்கு தந்தவர் வாக்கை நிறைவேற்றுவார் இதுதான் ஆபிரகாம் ஆபிரகாமை குறித்து ரோமர்க்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்படும் போது அதனுடைய நான்காவது அதிகாரத்தில் இந்த காரியங்களை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எடுத்துக்கொள்ளுவோம் ரோமர்க்கு பவுல் எழுதின அந்த நிருபத்தில் நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலிருந்தே மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான் ஹாலலூயா ஹாலே லூய் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க ஆனா அவருடைய வாழ்க்கையில ஆதியாமத்துல எழுதப்பட்டிருக்கிற வச்சு படிக்கும்போது நமக்கு அவருக்கு சில தோல்விகள் குறைவுகள் வந்ததை நம்ம பார்க்கிறோம் ஆனா உள்ளத்தை பார்க்கிற கத்தர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அந்த ஆபிரகாவுடைய உத்தமமான இருதயத்தை விசுவாசிக்கிற இருதயத்தை கத்தர் பார்த்து தான் இது அழகா புதிய பாட்டில் எழுதி வச்சிருக்கிறார் அவன் விசுவாசி விசுவாசித்தான் எப்படி விசுவாசிச்சானா இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர் ஹாலலோயா இன்னைக்கு என்ன இல்ல உங்களுக்கு என்ன இல்லை எந்த இல்லாமையை உணர்கிறீர்கள் ஆண்டவர் சொல்றாரு இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவராய் அவர் இருக்கிறார் அந்த அளவுக்கு ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் ஹாலலூயா ஹாலலூயா இன்னைக்கும் அது ஏதோ மந்திரம் சொல்றதோ அப்படியெல்லாம் இல்ல சிலதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி இல்ல அவர் பெயர் சொல்லி அழைத்து அதை உங்களுக்கு தந்தார் என்றால் அது உங்கள் வாழ்நாள் காலமெல்லாம் அது உண்மையாக உங்களுக்கென்று உரியதாக இருக்கும் ஹலலூயா ஹலலூயா நம்முடைய தேவன் எவ்வளவு மகத்துவமானவர் அன்றைக்கு காமபிரகாம் அப்படிதான் விசுவாசித்தார் அதே அடுத்த வசனத்தில் படிக்கிறோம் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான் ஹாலலூயா என்ன ஏது இல்லை வயது சென்று போயிற்று நாட்கள் போய்க்கொண்டே இருக்கிறது இன்னும் நடக்கல ஆண்டவர் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னாரு உன்னை ஜாதிகளுக்கு தகப்பன்னு ஆக்குவேன்னு சொல்றாரு ஆனா ஒரு பிள்ளை கூட இல்லை ஆனா நம்பிக்கையோடு காத்திருந்தான் ஹால லூயா எந்த சூழ்நிலையில காத்திருந்தானா நம்புவதற்கு ஏது இல்லை இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில ஒரு குழந்தைக்காக நம்புவதற்கு ஏது இல்லாத பல காரியங்கள் பல ரீசன்ஸ் இருக்கிறது உங்கள் சரீரங்களெல்லாம் இருக்கலாம் இல்லை என்றால் உங்களுடைய அந்த சூழ்நிலையிலாம் இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் நம்பிக்கைக்கு கொஞ்சம் கூட ஏது இல்லை இனி அதே போல இனி ஒரு முறை எனக்கு கற்பம் தரித்தால் என்ன கஷ்டம் வருமோ என்று கூட நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு உனக்கு நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் நம்பிக்கையோடே நீ விசுவாசிக்க வேண்டும் ஹலலூயா ஏன் விசுவாசிக்கணும் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர் உனக்கு ஒரு பிள்ளை இல்லை இன்னைக்கு உண்மைதான் ஆனா இருக்கிறது போல அழைக்கிறவர் ஹாலலூயா ஹலலூயா தொடர்ந்து பார்த்தோம்னா அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை அதுல அந்த வசனத்துல திரும்ப பார்க்கிறோம் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் ஹாலலூய்யா முந்தின வசனத்துல பார்த்தோம் அவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவனை நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான் தான் அப்படின்னு படிச்சோம் இந்த வசனத்துல படிக்கிறோம் அவன் வந்து ஒரு இல்லாமை நம்பிக்கைக்கு ஏதும் இல்லாத சூழ்நிலையை அதை வந்து எண்ணாதி இருந்தான் அப்படின்னா நினைக்காதிருந்தான் கணக்கு வைக்காதிருந்தான் அதை அவன் கண்டு கொள்ளாமல் இருந்தான் நம்புகிறதற்கு ஏதும் இல்லை உண்மைதான் என் சரீரம் என் மனைவி என் சரீரம் செத்து போச்சு சாராளுடைய கற்பம் செத்து போச்சு உண்மைதான் ஆனா இந்த நம்பிக்கைக்கு ஏதும் இல்லாத சூழ்நிலையிலும் எனக்கு நன்மை செய்கிறவர் ஹாலூயா கத்தர் எங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளையை தருகிறவர் அப்படி கத்தரை விசுவாசித்து காத்திருந்தான் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கு இருபது ஆசனத்தில் இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய வாக்கு குறித்து அவன் வாய் திறந்து எல்லாம் வாசிக்கலாமா அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் பாருங்க நமக்காக ஆவியானவர் எவ்வளவு டீப் டீப்பர் டீப்பஸ்டா ரொம்ப ஆழமா எழுதிக்கிட்டே போறாரு அவன் விசுவாசிகளுக்கு தகப்பனானான்னு சொல்லிட்டாரு இல்லாதவைகளை அழைக்கிற தேவனை விசுவாசிச்சான் அது எப்படி விசுவாசித்தானா நம்புவதற்கு எதுவும் அவன் கத்தரை நம்பிக்கையோட விசுவாசித்தான்னு பதினெட்டாம் வசனத்துல படிச்சான் பத்தொன்பதாம் வசனத்துல என்ன படிக்கிறோம் இந்த கற்ப செத்து போச்சு அஹ் இல்ல அப்படிங்கறத நினையாதிருந்தான் அதை எண்ணாதிருந்தான் இருபதாம் வசனத்துல என்ன படிக்கிறோம் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை அடுத்த வசனத்துல படிக்கிறோம் தேவன் வாக்குத்தத்தம் வாக்கு பண்ணினதை வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான் இன்னைக்கு அன்பான பிள்ளைகளே நீங்க செய்ய வேண்டியது இந்த காரியம்தான் தேவன் எப்படி ஆபரகாம் பெற்றுக்கொண்டான் நிறைய நேரம் நமக்கு ஒரு தான் இருக்கும் வயது சென்று சரி ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தார் ஆபிரகாமுக்கு தேவன் செய்தார் அவனை முன்னாலே தெரிந்து கொண்டா பெரிய வாக்குத்தெல்லாம் கொடுத்தார் ஆபிரகாம் முற்பிதாக்களில் ஒருவர் விசுவாசிகளின் தகப்பன் அவருக்கு ஆண்டவர் கொடுத்தார் எனக்கு தருவாரா அப்படி நீங்க நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆண்டவர் அப்படின்னா இதை வந்து இவ்வளோ டீட்டெயில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கவே மாட்டார் இவ்வளோ வழக்கமா ரோமர் நிருபத்தில் எழுதி வச்சிருக்கிறார் என்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் நம்புவதற்கு எதுவில்லாத சூழ்நிலையிலும் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவரை உறுதியாக நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்கு ஏதுவற்ற இனி எனக்கு எந்த ஹோப்பு இல்லை ஹோப்லஸ் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு இருந்தாலும் அதை நீங்கள் எண்ணாதிருங்கள் உங்களுக்கு ஒருவேளை சரீரத்தில் இருக்கிற வியாதியா இருக்கலாம் அந்த வியாதியை நீங்க பார்க்கும்போது இது எனக்கு இனி இப்படி தான் இருக்கும் நான் நொண்டி நொண்டி தான் நடந்து வரணும் மெதுவா நின்னு நின்னு தான் ஒவ்வொரு இடத்துலயும் நின்னு தான் வரணும் படி ஏறணுமா ஒரு கம்பி இருந்தா தான் பிடிச்சு என்னால ஏற முடியும் இன்னும் என்ன நினைக்கிறீங்க சிலருக்கு ஏறணும்னா ரொம்ப மூச்சு கஷ்டமா இருக்குது நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது இவ்வளோ நான் வேதனைப்படுறேன் சிலருக்கு ரொம்ப திருப்தி எப்படின்னா இவ்வளவாவது சுகத்தை தந்து ஆண்டவர் வச்சிருக்கிறாரே நான் மெதுவா மெதுவாக வருவேன்னு நினைக்கிறீங்க ரொம்ப நல்லது கத்தருவங்களை குறித்து சந்தோஷப்படுகிறார் ஆனால் அதோட நீங்க நிறுத்தி விடக்கூடாது ஆபிரகாமை போல விசுவாசிக்க வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் ஹாலல்லூயா நமக்கு என்ன நூறு வயசு ஆயிடுச்சா ஆகலையே எவ்வளோ குறைவான வயது தானே அப்போ இன்னும் கூட கத்தரை விசுவாசிக்கணும் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர் காலு வலியா இருக்குதா முட்டு தேஞ்சு போச்சுன்னு சொல்றாங்களா முதுகெலும்புல எலும்புல தேய்வு இருக்குதா இல்ல அது வந்து இல்லாத ஒரு காரியம் பலன் இல்லாமல் இருக்கிறேன் அதுல ஒரு சுகம் இல்லாமல் இருக்கிறேன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறேன் ஆனா ஆண்டவர் அதைத்தான் பெயர் சொல்லி அழைத்து நல்ல அவர் எப்படி உங்களுக்கு உருவாக்கினார் அது போல அந்த முதுகு எலும்புல பலனை தருவார் கால தேய்மானங்களை மாற்றி போடவர் வல்லவர் இல்லாததை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த அளவுக்கு ஆபிரகாம் இல்லாததை எண்ணாதிருந்தான் இன்றைக்கு முட்டில வலி இருக்குது அந்த வலியை எண்ணாதிருங்கள் ஆண்டவர் எனக்கு பெலன் தருவார் ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார் அவர் இல்லாத என் முட்டில் பலன் இல்லை ஆனால் அந்த இல்லாததை இருக்கறது போல அவர் பேர் சொல்லி அழைக்கிறவர் ஒருவள கிட்னி ப்ராப்ளமா இருக்கலாம் ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கலாம் வேற எங்க லங்ஸ் உங்களுக்கு மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறீங்க அடிக்கடி சளியினால பாதிக்கப்படுறீங்க எதுவா இருக்கட்டும் இல்லாத சுகத்தை இருக்கறவைகள் போல கத்தர் உங்களில் காண்கிறார் ஹாலலூயா அப்படியே அவர் பேர் சொல்லி அழைக்கும் போது நாம் விசுவாசிக்க நமக்கு என்ன தடை இருக்கிறது எந்த பொருளாதார சிக்கலுக்குள்ளாய் நீங்கள் சிக்கி இருக்கிறீர்கள் பணம் இல்லை எந்த ஒரு இல்லாமை இருக்கிறது கத்தர் அதை நிறைவாய் உங்களில் காண்கிறார் தேவ பிள்ளைகளை ஹாலல்லூயா அவர் இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிறவர் ஹாலல்லூயா நாம செய்ய வேண்டியது ஆபிரகாமை போல விசுவாசிக்கணும் இல்லாமையை எண்ணாதிருக்க வேண்டும் அதை கணக்கு பண்ணாதீங்க பல நேர நினைவில் வரும் ஒருவேளை சிலர் பேசும்போது கூட சொல்லுவாங்க உங்களை பார்க்கும்போது கேட்பாங்க என்ன ரொம்ப முட்டு வழியா இருக்குதா ரொம்ப கஷ்டப்படுறீங்களே ஆ கத்தரை என்ன பலப்படுத்திக்கிட்டே வர்றாருன்னு விசுவாச அறிக்கை பண்ணுங்க ஹால லூயா ஹால கத்தருடைய கிரியை உண்டாகட்டும் அமேன் ஹலலூயா ஹலலூயா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல பேர் சொல்லி அழைக்கிறவரை நாம் விசுவாசிக்க வேண்டும் இல்லாததை எண்ணாதிருக்க வேண்டும் அதை கணக்கிலே வைக்காதீங்க கண்டு கொள்ளவே செய்யாதீர்கள் அதே போல இந்த விசுவாசத்தோட இருக்கும்போது சில நேரம் ஆஹ் நான் இந்த கால்வழியே வச்சு சொல்றேனே நம்ம நல்ல கத்திர விசுவாசிப்போம் அவர் என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீர்வுற்றைப் போல மாற்றுவார் என்றெல்லாம் வாக்குத்தத்தை சொல்லி விசுவாசமாக ஜெபித்து கொண்டு இருப்போம் அந்த நேரம் திடீர்னு பார்த்தா ரொம்ப கால்வலிக்கிற மாதிரி இருக்கும் உடனே என்ன தோணும் நான் வந்து நல்லா அறிக்கை பண்ணுறேன்னு நான் விசுவாசிக்கிறேனே நான் நம்புகிறேனே நான் அந்த கால்வலியை குறித்து கண்டு கொள்ளாமல் இருக்கிறேனே மறுபடி வலிக்குதே அப்படின்னு நினச்சி சந்தேகப்படாமல் ஹலல்லூயா ஆபிரகாமி குறித்து அப்படி தான் நம்ம படிக்கிறோம் பார்க்கிறோம் இருபதாவது வசனத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தை குறி வாக்குத்தத்தை குறித்து அவன் சந்தேகப்படாமல் சந்தேகப்படக்கூடாது இன்னும் 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 விசுவாசிக்க வேண்டும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார் அவர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பணும் முழு நிச்சயமாய் நம்பணும் ஹலலூயா ஹலலூயா நாம் விசுவாசிகள் அல்லவா தேவனுடைய விசுவாசிகள் அல்லவா தேவ வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் அல்லவா அப்போ முழு நிச்சயமாய் நம்பும் போது ஆபரகாமை போல நாமும் பெற்றுக்கொள்ளுவோம் ஹலல்லூய்யா இன்னைக்கு உள்ளம் கேட்குதா அடியே எனக்கு என்ன தருவீர் என்ன தருவீர் என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படியே இருக்கிறேன் சரி ஏதோ ஒன்று செய்யும் ஆண்டு ஏதாவது எனக்கு ஒரு வழி பண்ணும் அப்படி கேட்குறீங்களா சில நேரம் சில ஜெபிக்கும் போது ஆரம்பத்துல மிக உறுதியாக ஜெபிப்போம் ஒரு வியாதி நீங்கிறதுக்கு கூட விசுவாசமா ஜெபித்து கொண்டே இருப்போம் ஆனா நாட்கள் செல்லும் போது அதுல மாற்றங்கள் இல்லாத உடனே சரியாண்டவரே அது அப்படியே இருந்தா கூட கொஞ்சம் நொண்டி நொண்டியாவது என் வேலையெல்லாம் செய்ய இல்ல இழுத்து இழுத்தாவது என் காரியங்களை செய்ய அப்படிதானே ஜோம் பண்றோம் சில நேரத்துல பலன் தாரும் என்று கேட்டு விடுகிறோம் ஆண்டவர் அதை விரும்பவில்லை முழு நிச்சயமாய் நம்புவோம் ஹலல்லூய்யா ஆண்டவருடைய பார்வையில ஆண்டவருடைய அற்புதங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது இதுவே இதுவா அதுவா இதுவா அப்படி ஆப்ஷன்ஸே ஆண்டவர் வைக்கல செய்வேன் என்று அவர் சொன்னாரானால் அப்படியே செய்வார் லல்லூய்யா உன் கற்ப பிறப்பா இருப்பவன் நீ ஜாதிகளுக்கு தகப்பன் சாராள் ஜாதிகளுக்கு தாய் அவளிடத்தில் உனக்கு ஒரு குமாரன் அவன் ஈசாக்கு என்று அவர் சொல்லி இருப்பார் என்றால் அவர் அதை சரியாக அப்படியே நிறைவேற்றுவார் ஹாலூயா ஹாலூயா அன்னைக்கு எதை குறித்து கலக்கத்தோடு எதை குறித்து ஏக்கத்தோடு இருக்கிறீர்கள் உங்க ஏக்கங்கள் ஒன்றையும் உங்கள் உங்களோடு இருக்கிறவர்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அது பல நேரங்களில் இடறல்களையும் வருத்தங்களையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் எனவே உங்கள் ஏக்கங்களை கத்தரிடத்தில் மாத்திரம் திறந்து வையுங்கள் ஹலலூயா மனுஷரிடத்துல சந்தோஷமா இருந்துக்கோங்க மனுஷரோட கத்தடி நாமத்தை நிமித்த மகிழ்ச்சியா பழகிக்கோங்க உங்க இருதயத்தின் அங்கலாய்ப்புகளையும் எல்லா ஏக்கங்களையும் கத்தரிடத்தில் மாத்திரம் வைப்போம் ஹலலூயா ஹலலூயா அப்படிப்பட்ட ஆபரகாமுக்கு தான் தேவன் அற்புதத்தை செய்தார் அவர் வாக்கு நிறைவேற்றினார் ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தம் செய்தவர் ஒரு வாக்கு தத்துவம் செய்தவர் இடங்களில் கண்களை மூடுவோமா கத்தரை நோக்கி பார்ப்போமா ஆபிரகாமை போல ஆபிரகாமை போல விசுவாசிக்க ஹால லூயா சிலருடைய உள்ள சொல்லுது எப்படி விசுவாசிக்கிறதாண்டவரே நம்புவதற்கு எதுவுமே எனக்கு இல்லையப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறதாண்டவரே என் சரீர சூழ்நிலையை பார்க்கும்போது என் வாழ்க்கை நிலைமையை பார்க்கும்போது என் குடும்பத்தின் இப்போது இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது ஒவ்வொருவருடைய அந்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது எனக்கு நம்ப முடியலப்பா நீங்கள் எனக்கு வாக்குத்தத்தை தந்திங்க உண்மைதான் வேதாகம்பத்தில் எனக்கு எத்தனையோ வார்த்தைகளை சூழ்நிலை வச்சிருக்கிறீங்க உண்மைதான் ஆனா என் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆண்டோட்ட தாழ்த்தி கேட்போம் தாழ்த்தி கேட்போம் எனக்கு விசுவாசிக்க அந்த விசுவாசத்தை எனக்கு வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரை வர்த்திக்க பண்ணும் உடைய வார்த்தையை விசுவாசிக்க வார்த்தையை விசுவாசிக்க ஹலலூயா 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 நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக கிரியை உண்டாக விடுதலை உண்டாக மீட்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் ஹாலல்லூ யா ஹலல்லூயா சில நேரம் உங்களுக்கு வெக்கமாக இருக்கு இந்த வார்த்தையை சொல்லி நான் எப்படி ஜெபிப்பேன் எனக்கு இந்த குறை இருக்கும்போது நான் இந்த வசனத்தை எப்படி சொல்லுவேன்னு நீங்கள் நினைச்சிருக்கீங்க சிலர் இன்னைக்கு ஆண்டவற்றை பொறுத்தனை பண்ணுங்க ஆண்டவரே கிரியை உண்டாக நீதி உண்டாக நான் உங்க வசனத்தை வாயினால அறிக்க பண்ணுவேன் என் வாழ்க்கையில கிரியை வெளிப்பட என் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க நான் உங்க வசனத்தை வெளிப்படுத்துவேன் அண்டுவரேன் நான் நானே சில காரியங்களுக்கு உலக மருத்துவங்களை தேடுறேன் நான் எப்படி நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று அவரே முழுமையான தெய்வீக சுகத்தை தருவார்னு எப்படி சொல்ல முடியும்னு சிலர் யோசிக்கிறீங்க இல்லையா ஆண்டோட்ட கேளுங்க ஆண்டவரே நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் உண்மைதான் உங்க வார்த்தை உண்மைங்கிறத நான் விசுவாசிக்கிறேன் ஆனா எனக்கு கிரியை உண்டாக வாயினால் அந்த வசனங்களை சொல்ல எனக்கு பலன் தாரும் சொல்ல கிருபை தாரும் ஆண்டோட்டை கேட்கிறீங்களா ஆண்டோட்ட கேட்கிறீங்களா ஓலமா ஷமஹரி இருதயத்தில் விசுவாசித்தால் மட்டும் போதாது ஏதோ மெதுவாக உணங்கி கொண்டு அமைதியாக சொன்னால் போதாது அறிக்கை பண்ண கத்தர் எதிர்பார்க்கிறார் அறிக்கை பண்ணுகிறது எதுக்கு பெற்றுக்கொள்ளும் முன்பாக தான் விசுவாச அறிக்கை பெற்றுக்கொண்ட பிறகு விசுவாச அறிக்கை தேவை இல்லையே தேவையில்லையே அமேன் ஹலல்லூய்யா ஹாலல்லூயா ஆண்டவர் யேச தோமாட்ட சொன்னார் கண்டு விசுவாசிக்கிற ஒன்றை விட காணாமல் விசுவாசிக்கிறவங்க தான் பாக்கியவான்னு சொன்னார் இன்னைக்கு எதோ உங்களால் காண முடியல கண்களை மூடி இருக்கிற நேரத்தில் உங்கள் மனக்கண்ணில் அமேன்

ஆமேன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர் அழைக்கிறவர் அவிசுவாசங்கள் நீங்கி போவதாக நம்பிக்கையற்ற மனநிலைகள் மாறுவதாக வசனத்தை நம்ம கொடுக்கும்போது தான் தேவ வார்த்தையை சொல்ல சொல்லதான் நம்பிக்கை உண்டாகும் நீங்க இன்னைக்கு அறிக்கை பண்ணி பாருங்க இப்பவுமே அறிக்கை பண்ணுங்க இப்பவுமே அறிக்கை பண்ணுங்க ஆமே தீமால அக்கமௌரியான் தலனமா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின்லய எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எந்த நிலைமைக்கு நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன் இவ்வாறு அஷமலஹதன மௌரியம் அறிவால ரபோதி ரி தேவனுடைய கிரியை உண்டாவதாக தேவனுடைய கிரியை உண்டாவதாக அமெயின் ஸ்தோத்திரம் 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 அலலூயா சகலமும் முமாதின் காலத்தில் நீர்த்தியாய் செய்து முடிக்கிறீர் சகலமும் முமாதின் காலத்தில் நீர்த்தியாய் செய்து முடிக்கிறீர் நீர் நினைத்தது தடைபடாதையா நீர் நினைத்தது தடைப்படாதய்யா எனக்கு செய்ய நினைத்தது தடைப்படாத ஐயா நீர் நினைத்தது தடைப்படாத ஐயா அமேன் ஹல லூயா நிச்சயமாகவே தேவன் நமக்கு செய்ய நினைத்தது தடைப்படாது அபிரகாமைப் போல எனக்கு என்ன தருவீர் அடியேனுக்கு என்ன தருவீர் என்ற நினைவோடு வந்த உங்களுக்கு அவர் தருகிறதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் நீங்கள் அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஹால லூயா ஹால லூயா அடுத்ததாக நெகேமியாவுடைய வாழ்க்கையில் அவருக்குள்ளாக இருந்த ஒரு ஏக்கத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் நெகேமியா ஐந்து பத்தொன்பதை நாம் பார்த்தோமானால் நெகேமியா ஐந்து பத்தொன்பது நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் ஹலலூயா நெஹேமியா குள்ளத்தில் இருந்த ஏக்கம் எப்படி வெளியே வந்தது எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்னை நினைத்தருளும் எத்தனை பேர் இந்த விண்ணப்பத்தை பண்ணியிருக்கிறீங்க கை தூக்கலாமா ஹலலுயா ஹலலுயா சிலர் பண்ணியிருக்கிறீங்க எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரும் மிக ஒரு நேர்த்தியான அழகான ஒரு வார்த்தை எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலும் இப்படி ஒரு வசனம் படிக்கிறோம் என் தேவனே நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும் ஹாலல்லோயா ஹாலல்லோயா அதே போல முப்பத்தி ஓரா அதிகாரத்திலையும் சொல்றாரு குறிக்கப்பட்ட காலங் காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற் குறித்து திட்டம் பண்ணினேன் என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என நினைத்தருளும் ஹலல்லூய்யா நெஹேமியாவுடைய உள்ளத்தை பார்த்தீங்களா நமக்கு நல்லா தெரியும் அவர் ஒரு நல்ல அரசு உத்தியோகத்துல இருந்து அவர் சந்தோஷமா அந்த அந்நிய தேசத்தில் இருந்திருக்கலாம் ஆனா அப்படி இருக்கவில்லை அவர் தன்னுடைய அந்த எருசலேமுக்கு வந்து அங்கே அலங்கத்தை கட்டுகிற வேலையை மிக அழகாக செய்தார் ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளாக மிக அழகாக எல்லாரையும் ஒருமுகப்படுத்தி அலங்கத்தை கட்டினார் அதற்கு இடையில் அவர் பட்ட கஷ்டங்களுக்கும் பாடுகளுக்கும் ஒரு அளவே கிடையாது சரீரத்தில் கஷ்டம் மன நெருக்கம் தூக்கம் இல்லாத இரவுகள் எவ்வளவோ பயம் அவ்வளோ பயங்கர சூழ்நிலை சத்துருவாக மனுஷர் எழும்பி அநேக பயமுறுத்தல்களையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணி கொண்டிருந்தார்கள் ஜனங்களை பிரிந்து போக பண்ணிடுவாங்க பல கஷ்டங்களை பார்த்தார் இதெல்லாம் செய்யும் போதும் அவர் அந்த காரியங்கள் நேர்த்தியாய் நடக்க வேண்டும் அந்த அலங்கம் நேர்த்தியாய் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை வைத்து கொண்டு ஜனங்கள்ட்ட ஒண்ணுமே சொல்லல ஆண்டவர்கிட்ட அப்பப்போ நினைப்பூட்டுகிறார் போட்டுகிறார் ஹலலூயா அதுல முதல் அந்த பத் ஐந்து பத்தொன்பதுல நம்ம வாசித்த வசனத்துக்கு பார்த்தா தேவ ஜனத்துக்காகவும் தேவ ஆலயத்துக்காகவும் பலி முறைமைகளுக்கு எடுத்த காரியங்களுக்காக நிறைய காரியங்களை முயற்சி பண்றார் ஒழுங்குபடுத்துறார் இந்த ஒழுங்குபடுத்தி வரும்போது அது எவ்வளவு ஒரு கஷ்டம் ஒரு காலத்தில் இருந்தது தேவாலயத்தின் நல்ல காரியங்கள் நன்றாக இருந்தது எல்லாம் தேவ ஜனங்கள் நல்லா ஆராதித்தார்கள் ஆனா இப்போ ஒன்றுமே இல்லை இதெல்லாம் மறுபடி கொண்டு வருவது என்பது சாதாரண காரியம் இல்லை அலங்கத்தை கட்டிவிட்டேன் போறேன் என்று அவர் போகவில்லை இந்த காரியங்களையும் கூட செய்கிறார் அவ செய்யும் போது தேவனுடைய ஆலயத்தின் காரியங்கள் அழகாக நடைபெற ஆரம்பிக்கிறது அப்ப அந்த சந்தோஷம் ஆனா இவருக்கோ மிக குறைவுகள் பல பாரங்கள் கஷ்டங்கள் அவர் அனுபவிக்கிறார் அத எந்த மனுஷன்டையும் சொல்ல பாரு நான் இந்த மாதிரி வந்த அலங்கத்தெல்லாம் கட்டுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன் இந்த ஆலயத்தின் காரியங்களெல்லாம் ஒழுங்கு பண்றேனே உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது இல்லையா என்றெல்லாம் ஒண்ணுமே கேட்கல ஆண்டவர்கிட்ட சொல்ற ஆண்டவரே இந்த இந்த காரியத்து நிமித்தம் இதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன் இது நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரும் நீர் நினைத்திடலும் அப்பா ஜனங்கள் மனுஷர் அவர் நாடவே இல்லை இது நமக்கு ஒரு பெரிய உதாரணம் பாருங்க இன்றைக்கு மனுஷருக்காக தான் நம்ம பல காரியங்கள் வீட்டில் செய்யறோம் ஆண்டவர் ஆண்டவருடைய ஆண்டவர் நிமித்தம் இந்த குடும்பத்தில் நம்மை கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிறார் அப்போ கர்த்தர் நிமித்தம் மனுஷருக்கு செய்கிறோம் இல்லையா வீட்டில் குடும்பத்தாருக்கு செய்கிறோம் பலருக்கு பல காரியங்கள் செய்கிறோம் இதெல்லாம் செய்யும் போது நிறைய நேரம் மனதில் ஒரு வெறுமை வந்து விடுகிறது இதெல்லாம் ரொம்ப கரெக்டா செய்கிறனே இதெல்லாம் அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன் நல்லா பண்றனே இந்த காரியங்கள்லாம் இவ்வளவு பொறுப்பா நான் பார்த்து பார்த்து கொள்ளுகிறேன் ஆனா ஒரு பாராட்டு கூட இல்லை இப்படியெல்லாம் சிலருடைய மனதில் வருத்தம் வரும் இந்த பாராட்டு இல்லை என்று வருத்தப்படுறவங்களுக்கு நான் ஒரு காரியம் சொல்றேன் இது தேவன் நமக்கு தந்த பொறுப்பு உங்க உங்கள் குடும்பத்தில் ஒரு குடும்ப பெண்ணாக குடும்ப தலைவியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் ஒரு கணவனுக்கு மனைவியாக பிள்ளைகளுக்கு தாயாக இல்ல மாமியார் மாமனாருக்கு நீங்கள் அந்த ஒரு மருமகளாக தாய்க்கு தகப்பனுக்கு பிள்ளையாக எப்படி இருந்தாலும் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு கர்த்தர் தந்த பொறுப்பு அந்த பொறுப்பை நாம் அழகாக நிறைவேற்ற வேண்டாம் ஆண்டவர் இயேசு சொல்றாரு நீங்க ஊழியம் செஞ்சுட்டு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய தான் செஞ்சிருக்கிறோம்னு சொல்லிருங்க இந்த வார்த்தையை முத்திரை விட்டாக நம்ம இருதயத்துல வச்சுட்டோம்னா நமக்கு நெஞ்சு வலி வரவே செய்யாது வருத்தம் வரவே செய்யாது பாரம் வரவே செய்யாது தலைவலி வரவே செய்யாது ஏன் தெரியுமா இது பல நேரத்துல நமக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் மாத்திரம் உழைக்கிறேன் உண்மைதான் நம்ம மட்டும்தான் உழைக்கிறோம் அதெல்லாம் உண்மைதான் அதுபோல் பாரம் சுமப்பது ஒரு காரியத்தை குறித்து ஒரு பத்து நாளைக்கு பின்னால் இல்லை ஒரு மாசம் இல்லை ரெண்டு வருஷம் ஏன் பிள்ளையுடைய வாழ்க்கை பத்து வருஷத்துக்கு பின்னாடி இப்படிலாம் அவளை படிக்க வைக்கணும் அவனை படிக்க வைக்கணும் வேலை தேடி கொடுக்கணும் திருமணம் பண்ணி வைக்கணும் இந்த தூர பார்வை கூட குடும்பத்தில் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படி வச்சுக்கோங்க அதை நினைத்து நீங்கள் வருத்தப்பட்டு வியாகுலப்பட்டு துன்ப துக்கப்பட்டு இருந்தீங்கன்னா உங்க சரீரம் தான் பாதிக்கப்படும் நீங்க பலவீனப்பட்டு போவீங்க அதுல யாரும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க அதனால இந்த காரியத்தை நெஹேமியாவை போல ஆண்டவரிடத்தில் வைக்க வேண்டும் ஹாலலூயா தீர்க்கதரிசி சொல்லுவாரு காரியத்தை அவர் மீது விட்டேன் என் காரியத்தெல்லாம் அவர் மேல வச்சிட்டேன் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் உங்க தலையிலே தூக்கிட்டு நடங்க அப்படின்னா இல்லை அவர் மேல வைத்துருங்க அவர் மேல வச்சிருங்க அதை மட்டும் நம்ம பழகிட்டோம்னா அதை போல எளிதான சந்தோஷமான வாழ்க்கை வேறொன்று கிடையாது உண்மையாகவே பயந்து பதட்டத்தோட அப்படி ஒவ்வொரு காரியங்களையும் செய்வதும் நினைப்பதும் நமக்குள் இருக்கும்போது ஒரு பக்கம் நாம் பாதிக்கப்படுகிறோம் அதே போல நம் செயல்கள் பாதிக்கப்படுது பதர் பதட்டத்தோட ஒரு டம்ளர் எடுத்தா கூட என்ன பண்ணோம் கீழே விழுந்துரும் ஒரு ஸ்பூன் எடுத்து வேலை செஞ்சோன்னா அது கீழே வந்துடும் திடீர்னு அடுப்புலேருந்து ஒன்றா இறக்கணும்னா மறந்து போய் துணி எடுக்காம கைய வச்சு தூக்கிடுவோம் ஏன் மனம் பதட்டமா இருக்குது துக்கம் கவலை பல கஷ்டங்கள் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் நமக்கே வந்துடுது அப்போ அதுக்கு நம்ம யாரை குறை சொல்ல முடியும் உடனே அதுக்கு கூட சில நேரம் மற்றவங்கள குறை சொல்லிடுவோம் அன்பான சகோதரிகளே தேவன் நமக்கு தந்த குடும்பம் ஹலல்லூயா தேவன் உங்களுக்கு தந்த உங்கள் கணவன் உங்கள் பிள்ளைகள் இவர்களை சந்தோஷமாக இவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் சந்தோஷமா செய்யுங்க சில நேரம் திருந்தாத பிள்ளைகள் நீங்க நினைப்பீங்க ஐயோ நான் இத்தனை தடவை ஆலோசனை கொடுத்தாச்சு இத்தனை தடவை சொல்லியாச்சு செய்யலையே ஆனால் அதை நாம தான் செய்வோம் ரொம்ப அடிப்படையாக பார்த்தா அவங்க ஸ்கூலுக்கு போனோன்னே பார்த்தீங்கன்னா உங்க வீடு எப்படி இருக்கும் எல்லாம் அங்கங்கே கலத்தி போட்ட மாதிரி வீட்டுக்கு உடனே அப்படி தான் இருக்கும் அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் உங்களுக்குள் கோபத்தையும் வருத்தத்தையும் எரிச்சலையும் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலையை கூட செய்ய பலன் இருக்காது அதே நேரத்தில் ஆண்டவரை நான் அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனால் இன்னும் இதுக்கு புரியலை கை கொண்டு நடக்கலை கிருபை தாரோப்பா எனக்கு செய்ய பலன் தாரோம் அப்படின்னு சொல்லிட்டே செய்வோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பின்னும் நமக்கு ஒரு வெறுப்பு வரும் அந்த இதுக்கு தான் சாத்தா எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான் இல்லையா அப்போ அந்த வெறுப்பு வரும்போது சாத்தா நினைப்போ என் பிள்ளை என் குடும்பம் ஏன் வீடு நான் சுத்தமா வைப்பேன் நான் எல்லாம் நல்லா பண்ணுவேன் என் வேலையெல்லாம் நான் செய்வேன் கத்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார் நான் செய்வேன் சொன்னீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு இந்த சோர்பான எரிச்சலான எண்ணம் நமக்கு வரவே செய்யாது இது பிராக்டிக்கலான ஒரு காரியம் நீங்க இதை கை கொண்டு பாருங்க அப்போ வாழ்க்கையில் வருகிற இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு இந்த இந்த மாதிரி பொறுப்புகளின் நிமித்தமாக வருகிற பாரங்கள் இவைகளுக்கு இந்த நெகேமியாவை போல என்னை நினைத்தருளும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் ஹாலலூயா ஹாலலூயா ஒருவேளை உங்க வீட்டாருக்கு கொடுக்கற அளவுக்கு நீங்க ஆகாரங்களை உட்கொள்ளாம இருக்கலாம் சில வசதிகளை பயன்படுத்தாமல் இருக்கலாம் நீங்க உங்க வீட்டாருக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்க ஆனா உங்களுக்கு நீங்க ஒருவேளை எடுக்காம இருக்கலாம் இந்த ஜெபத்தை பண்ணி பாருங்க அவங்கள விட மேன்மையானதை கத்தர் உங்களுக்கு கொண்டு தருவார் ஹால நம் தேவன் உண்மை உள்ளவர் அடுத்தது பாக்குறோம் அந்த நெகேமியா இன்னும் சொல்றாரு குறிக்க அவர் நற்கிரியகள் செய்தே நினைத்தரலும்னு சொல்றாரு பதிமூணாவசம் பதிமூணு பதினான்குல முப்பத்தி ஓராம் வசனத்தில் அவர் சொல்றாரு குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்த வேண்டிய பிறகு காணிக்கை முதற் பலன் இதையெல்லாம் நான் திட்டப்பண்ண ஆண்டவரே எனக்கு நன்மை உண்டாக என்னை இது வந்து ஆலயத்துக்கு அடுத்த கத்தருக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் உங்க குடும்பத்தில் கூட கத்தருக்கு கொடுக்க காணிக்கை செலுத்த உற்சாகம் இல்லாம இருக்கலாம் அப்போ நீங்க தான் அதை பார்த்து பார்த்து ஓ ஆண்டவருக்கு தசம பகவான சரியா கொடுக்கணும் காணிக்கைகள் கொடுக்கணும் வட இந்திய ஊழியத்துக்கு கொடுக்கணும் செம்ஸ் பள்ளிக்கூடத்துக்கு அநேகர் ஒவ்வொரு பிள்ளைக்கு ஐநூறு ரூபாய் மாதம் வைத்து கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்போ இதை நான் சரியா செய்யணும் என்று சொல்லி பல காரியங்களை திட்டம் பண்ணி இருக்கிறீர்கள் உண்மைதான ஹால லூயா அப்போ அந்த பொறுப்பு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது ஆனால் எல்லாருக்கும் அது இல்லை அப்போ அதை திட்டம் பண்ணி நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சில நேரம் அதில் வந்து உங்கள் கை ரொம்ப டைட் இது கொடுக்க முடியலையே இதுக்கானது இன்னும் எனக்கு சேரலையே என்ற ஒரு எண்ணத்தோட தவிப்போட அதுக்காக பிரயாசப்பட்டு அந்த காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நெகைமியா சொல்கிறாரு இதெல்லாம் அந்த காணிக்கை காரியத்தெல்லாம் நான் திட்டம் பண்ணினே ஆண்டவரேன் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலாம் ஹால இன்னும் சிலர் வந்து மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறவர்கள் இருக்கிறீர்கள் ஸ்பான்சரஸ் எழுப்புறீங்க இந்த ஊழியத்துக்கு இவ்வளவு கொடுக்க மாத உதவி கொடுக்க இல்லை ஒரு கட்டடம் கட்ட இடம் வாங்க என்று உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்திலே சில காரியங்களை செய்கிறீங்க இதே போல் நம்முடைய அந்த செம்ஸ் பள்ளிக்கூடத்துக்காகவும் சில காரியங்களை செய்கிறவர்கள் இருக்கிறீர்கள் அப்போ இவர்கள் நீங்கள் மற்றவர்களை ஊக்குவித்து கத்தருக்கு காணிக்கை செலுத்தும்படி உற்சாகப்படுத்துகிறீர்கள் உங்களுக்கு சில நேரம் சோர்பாக இருக்கும் நான் போய் போய் மாதா மாதம் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குதே இத குறித்து சொல்ல வேண்டியது இருக்குதே அப்படி எல்லாம் சில எண்ணங்கள் வரும் பாருங்க நீங்க சொல்லும்போது போது சோர்ந்து போகாதீங்க கத்தருக்காக தான் நம்ம அந்த காரியத்தை செய்யறோம் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்திருலும் நான் இப்படியெல்லாம் உமக்காக செய்கிறேன் இது வந்து பெருமையான வார்த்தைகள் அல்ல மனுஷரிடத்துல நம்ம போய் சொல்லல நான் எல்லாம் இந்த இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஆண்டவருக்காக நான் இவ்வளவு கொடுக்கறேன் மற்றவங்கள நான் ஊக்கப்படுத்துறேன் என்று சொல்லி நம்ம போய் மற்றவர்களுக்கு பிரசித்தப்படுத்தி இருக்கவில்லையே கத்தர் இடத்துலதான் கேட்க உமக்காக நான் பிரயாசப்படுறேன் ஆண்டவரே கொஞ்சம் என்னை நினைத்தருளோம் ஹாலல்லூயா ஹாலல்லூயா இப்படி ஒரு ஜபம் செய்வதும் கத்தருக்கு இறுதியாக யோபு பக்தனுடைய உள்ளத்தில் எழுந்த ஒரு ஏக்கம் நிச்சயமா ஏக்கம்னா ஏக்கம் அவரை போல யாருக்கும் இருக்க முடியாது அவ்வளவு ஒரு பாடுகளின் பாதையில போன தேவ மனுஷன் அவர் உள்ளத்தின் ஏக்கத்தை அவருடைய சிநேகிதர்கள் வந்து பேசுறாங்க பேசுறாங்க இவரை ரொம்ப குற்றப்படுத்துறாங்க அவர் அதுக்கு அவரால முடிந்த அளவுக்கு சொல்லி கொடுக்கிறார் மனைவி சொன்னதுக்கும் மனைவிக்கு சொல்லி கொடுக்கிறார் எல்லாவற்றையும் இழந்து அவர் ஓட்டினால் தன்னை சுரண்டி கொண்டு ஜீவன் மட்டும் இருக்குது அப்படி இருந்த அந்த மனுஷன் எவ்வளவு ஏக்கத்தில் இருந்திருப்பார் அந்த ஏக்கத்தெல்லாம் ஒரு வார்த்தையா சொல்றாரு யோபு இருபத்தி மூன்று மூன்றாவது வசனத்தில் சொல்லுகிறார் நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் அந்த ஏக்கம் என்ன ஏக்கம் நான் அவரை யார கர்த்தரை நான் கர்த்தரை நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும் அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என்று சொல்லி இன்னும் தொடர்ந்துள்ள வசனங்கள்ல சொல்றார் யோபு இருபத்தி மூன்று மூன்று முதல் இந்த சூழ்நிலையிலே யோபுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுது அவர் என்ன நிறைய யோசிக்கிறார் ஸ்நேகிதர்களும் சொல்லி கொடுக்காங்க நீ அந்த பாவம் பண்ணியிருப்ப ஏழைகளை இப்படி ஒதுக்கியிருப்ப சாப்பாடு கொடுக்காம இருந்திருப்ப நீ ஆண்டவருக்கு முன்பாக உண்மை இல்லாமல் வந்திருப்பிள்ளைங்கள்லாம் இப்படி பண்ணியிருப்பாங்க பல காரியம் சொல்றார் இவர் அதனால ஏற்கனவே யோபு யோசிச்சிருப்பாரு ஒன்னாதிகாரத்திலே யோபுவை பற்றி சொல்லும்போது யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகு விலகுகிறமான யோபுவை போல பூமியிலே ஒருவரும் இல்லை அப்ப அப்படிப்பட்ட ஒரு யோபு அவர் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருந்திருக்கிறார் இந்த யோபுடைய வாழ்க்கையில் இப்படி சூழ்நிலைகள் வந்த உடனே அவரும் பல காரியங்களை யோசிச்சு நிறைய சொல்றாரு சிநேகிதர்கள்டே எல்லாம் பேசி கடைசியில் அவர் கொள்ள ஒரு எண்ணம் என்ன எண்ணம் எனக்கு வந்த பாடுகள் இன்னும் பாடுகளாக தான் இருக்குது பிள்ளைகளை இழந்த என்னுடைய உடைமைகள் எல்லாம் இழந்த சொத்துக்களை எல்லாம் இழந்த மிருக ஜீவன்களை எல்லாம் இழந்தாச்சு எந்த பந்தங்களும் இல்லை எல்லாரையும் நான் இழந்து விட்டேன் சரீர சுகத்தையும் நான் இழந்திருக்கிறேன் அப்போ இவ்வளோ நான் கஷ்டம் அனுபவிக்க என்ன காரணம் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் சராசரியா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு எண்ணம் உண்மைதானே எல்லாருக்கும் அந்த எண்ணங்கள் வருமா ஹாலே லூயா நினைச்சிருக்கீங்களா நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்போது நானும் ஆண்டவருக்கு நேராக என்ன பார்க்கறேன் ஆண்டவர் சமூகத்தில் வச்சு பார்க்கிறேன் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து ஆராய்ந்து பார்க்கிறேன் ஆண்டவர் எனக்கு அப்படி எதையும் உணர்த்தவில்லையே சில காரியங்கள் வ யோசித்து பார்த்தா என்னிலே அந்த குறைகள் இல்லை சில நேரம் குறைகள் இருந்தது உண்மைதான் அதெல்லாம் நான் அறிக்கை பண்ணி ஜோம் பண்ணி விட்டு விட்டாச்சு இப்போ நான் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறேன் ஆனால் என் சோதனை என் வேதனை உபத்திரவம் துக்கம் இந்த கொடிய பாதை எனக்கு இன்னும் மாறவில்லையே என்ற ஒரு இயக்கம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதா யோபு பக்தனுக்கு அந்த எண்ணத்தோட தான் அவர் பார்த்தார் கடைசியா நான் அவரை கண்டு சந்திக்கலாம் ஹால லூயா அவர் உள்ள அவ்வளோ இயக்கம் வேற யார பற்றி நினைக்கல எந்த மனுஷரை பத்தி நினைக்கல சுகம் தருவதற்கோ சொத்துக்கள் பணங்களை பெற்றுக்கொள்வதற்கோ வேறு எங்கேயுமே அவர் நாடல அவர் கத்தரை மாத்திரம் பார்த்தார் ஹால லூயா இன்னைக்கு எதை இழந்து இருக்கிறீர்கள் தேவ பிள்ளைகளை எதை இழந்து நீங்கள் வெறுமையா இருக்கிறீர்கள் ஒருவேளை பிப்டி பர்சன்ட் இழந்திருக்கலாம் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இழந்திருக்கலாம் நூறு சதவீதமும் இழந்த நிலைமையில் இருக்கலாம் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் இழப்பின் நிலைமையில் இருக்கிற நீங்கள் யோகுவைப் போல் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் ஹாலல்லூயா ஹாலல்லூயா அவர் ரொம்ப பேசுறாரு அதுல நான் அவரை எங்கே பார்க்கலாம் எங்கே காணலாம் எங்கே சந்திக்கலாம் முன்னால போனா அவர் இல்லை பின்னாடி இந்த வசனங்கள்ல நீங்க வீட்ல போய் வாசிச்சு பாருங்க முன்னாடி போனா இல்ல பின்னால போனா இல்ல பக்கத்துல வலது பக்கமா இடது பக்கமா எந்த பக்கத்துலயும் அவரை நான் பார்க்க முடியல எந்த பக்கமும் அவரை பார்க்க கூடாதபடி ஒழித்திருக்கிறார் தேவனை குறித்து அவருக்கு எப்படி தேடுறாரு பாத்தீங்களா இருதயத்துல கத்தரை குறித்த தன் சிருஷ்டிகரை குறித்த அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார் அப்படி அவர் தேடி தேடி இருக்கும்போது அவர் கேக்குறாரு நான் என் காரியத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லணும் நம்ம சொல்லுவோம் வரிஞ்சி கட்டி சண்டைக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லுவோம்ல இது மாதிரி யோகுவை நான் நினைச்சு பாக்குறேன் அந்த வசனங்களை வாசிக்க வாசிக்க அவர் எப்படி நான் ஆண்டவரை பார்க்கணும் அவரை எங்க நான் பார்த்து பிடிக்கலாம்னு நான் காத்துக்கிட்டே இருக்கேன் வலது பக்கம் தேடியாச்சு இடது பக்கம் தேடியாச்சு முன்னால தேடியாச்சு பின்னால எங்கேயும் இல்லாம ஒழிச்சிருக்கிறாரு அவரை மட்டும் நான் பார்த்தேன்னா என்ன பண்ணுவேன் நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக போய் சேருவேன் அங்க போய் என் நியாயத்தெல்லாம் வரிசையா எடுத்து வைப்பேன் அப்ப எல்லாம் எழுதி வச்சிருப்பார் போல இருக்குது யோசிச்சு பார்த்தா அவர் எல்லாம் நோட் பண்ணி நம்ம ஒருத்தட்ட போய் பெரியவங்ககிட்ட யார்ட்டி பேசுறேன்னா என்ன பண்ணுவோம் வரிசையா நோட் பண்ணி வச்சிருப்போம் வச்சுட்டு இந்த இதுன்னு ஒன்னொன்னா சொல்லுவோம் இப்ப யோபு அப்படி அவர் நல்லா வச்சிருக்கிறார் இதெல்லாம் நான் வரிசையாக வைப்பேன் ஆச்சரியமா இருக்குது அவருடைய எண்ணத்தை பார்க்கும்போது என் நியாயத்தெல்லாம் வரிசையா வைப்பேன் காரியத்தை நிரூபிக்க வார்த்தைகளால் அவர்கிட்ட பேசுவேன் அப்புறம் அவர் எனக்கு மறுமொழி கொடுப்பார்ல அந்த அந்த மறுமொழிக்கெல்லாம் நான் அவருக்கு பதில் கொடுப்பேன் அவர் என்கிட்ட வளர்க்காட மாட்டார் எனக்கு அந்த தைரியம் இருக்குது அவரிடத்துல எனக்கு தயவு உண்டு ஹால அந்த வார்த்தையெல்லாம் யோபு சொல்றார் அதனால நான் எங்கேயாவது அவரை பார்த்தவரை சந்திச்சிடணும் என்று அவர் நின்னு கேட்டுக்கிட்டே இருக்கார் இந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவரும் கேட்டுக்கொண்டே இருந்தார் ஆண்டவர் இவருக்கு மறு உத்தரவு கொடுக்கும்படி பெருங்காற்றில் தேவன் வந்தார் யோபுவுக்கு மறு உத்தரவு கொடுத்தார் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனம் முதல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலையும் முப்பதாம் கடைசி வசனம் வரைக்கும் பார்த்தா ஆண்டவர் ஒவ்வொரு காரியமாக பேசுகிறார் அதுக்கப்புறம் திருப்பி நாற்பதாம் அதிகாரத்திலையும் நாற்பத்தி ஒரு அதிகாரத்திலையும் கூட யோபுவுக்கு நிறைய காரியம் பேசுகிறார் இந்த காரியங்கள் ஆண்டவர் பேசுவதை பார்க்கும்போது யோபுவுக்கு வந்து எந்த ஒரு பிடியுமே நிச்சயம் கிடைச்சிருக்காது ஏன்னா யோபி என்ன நினைச்சிட்டு இருந்தாரு அவர் வந்து நீ போய் சொன்ன நீ களவு செஞ்ச இந்த சகோதர ஸ்நேகிதர்கள்லாம் எல்லாம் இந்த சிநேகிதர்கள் பேசின மாதிரி ஏதாவது குற்றச்சாட்டுகள் தன்னை பற்றி குற்றச்சாட்டுகள் வைப்பாருன்னு எதிர்பார்த்திருப்பார் என்று நினைக்கிறேன் அதனாலதான் இவர் என்ன பண்ணாரு என் நியாயத்தெல்லாம் நான் வரிசையா வைக்க போறேன் நான் அவருக்கு மறுமொழி கொடுப்பேன் அவர் தயவுள்ளவர் என்கிட்ட கேப்பாரு அப்படின்னு இவர் ரெடியா இருக்கிறார் அப்ப இவருக்கு ஆன்சர் ரெடியா இருக்குது ஆனா ஆண்டவர் கேட்கிறார் கொஸ்டின் கூட யோபு பண்ண ஆன்சர்ல இருந்து வரவே இல்லை யாராவது இதை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா நான் என் வாழ்க்கை குறித்து என்னை குறித்து என் பரிதாப நிலைமை குறித்து இப்படி எல்லாம் நினைச்சிருக்கிறேன் ஆண்டவர் இப்படி நினைக்கிறாரோ அப்படி நினைக்கிறாரோ இதை செய்கிறாரோ அவர் பார்வையில நான் நீதியா இல்லையோ அவர் சொன்னதை நான் செய்யலையோ இப்படியெல்லாம் சில காரியங்களை பார்த்து பார்த்து சிலதுக்கு சரி நான் இப்படி நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் இந்த காரியத்தில் நான் அவரோட பேசியிருக்கிறேன் எனக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சு எனக்கு என்ன மன்னிச்சிருக்கிறார் இப்படியெல்லாம் நாம் நம்மை நினைத்து கொண்டு யோபு ஆன்சர் ஷீட் ரெடி பண்ண மாதிரி ஒரு பெரிய ஆன்சர் ஷீட் ரெடி பண்ணிட்டுருக்கிறோம் பண்ணிட்டு ஆண்டவர் எப்படியாவது எனக்கு உணர்த்தி என் வாழ்க்கை மாறணும் என் பிரச்சனை மாறணும் நான் இழந்து போனது மறுபடி எனக்கு வேணும் என் சந்தோஷம் மறுபடி எனக்கு வேணும் எனக்கு ச தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை மறுபடி எனக்கு தரணும் இதுக்காக நான் அவரை கண்டு சந்திக்கணும் அவரோட பேசணும் அப்படின்னு எத்தனை நாள் உபவாசம் பண்ணிட்டீங்க எத்தனை மணி நேரம் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க எவ்வளவு நேரம் ஆண்டோ சமூகத்துல இருக்கிறீங்க நடந்தாலும் வந்தாலும் இருந்தாலும் போனாலும் படுத்தாலும் ஆண்டோட்ட பேசிட்டு இருக்கிறீங்களே ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரேன் ஏன் இன்னும் இந்த கொடியை தரித்திரம் ஒரு காலத்துல நாங்க நல்லா தானே இருந்தோம் நல்ல எங்களுடைய பொருளாதார செழிப்பாக இருந்தது ஏன் இப்போ நாங்க இந்த கஷ்டத்துக்குள்ள கடனுக்குள்ளே இருக்கிறோம் இந்த இழப்பை மாற்றி மறுபடி எங்களை துளிர்விட செய்ய மாட்டீரா உங்களை நான் இன்னும் என்ன எப்படி உங்களை சந்தோஷப்படுத்தணும் எப்படி உங்களை நான் இன்னும் பார்க்கணும் எனக்கு கிருபசேங்கன்னு கெஞ்சிட்டே இருக்கிறீங்களே உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுறாரு ஆண்டவர் எப்படி வெளிப்பட்டார் தெரியுமா யோபு நினைத்தபடி கத்தர் அவருக்கு வெளிப்படவே இல்லை நீங்கள் வாசிச்சு பார்த்துருப்பீங்க ஏற்கனவே ஆண்டவர் தன்னை குறித்து அந்த யோபுவுக்கு வெளிப்படுத்துகிறார் யோபு நினச்சாரு என்னை பத்தி ஆண்டவர் சொல்வார் நீ அந்த பாவம் செஞ்ச இந்த பாவம் செஞ்சா இப்படி பண்ணனு சிநேகிதர் மாதிரி ஏதாவது குற்ற சாட்டுவார்னு எதிர்பார்த்திருப்பார் ஆனால் கத்தர் யோபுவை பத்தி எதுவும் சொல்லலை தன்னை குறித்தே சொல்றார் அந்த வசனங்கள்ல அவர் யார் தேவன் எப்படிப்பட்டவர் நீ ஆண்டவரை ரொம்ப சாதாரணமாக ரொம்ப இதாக நினைச்சிட்ட ஏதோ அவர் தீமை செய்கிறவனுக்கு தீமை செய்கிறவராயும் நன்மை செய்கிறவனுக்கு நன்மை செய்கிறவராயும் இருக்கிற ஒரு தேவனாக நீ நினைச்சு பார்த்துட்டு இருக்கிற ஆனா நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஹால பிகமத்தை பாத்தியா அப்படி பாத்தியா உன் யோபுவுக்கு தெரியாததெல்லாம் கேட்கிறார் யோபுவால முடியாததெல்லாம் சொல்றார் நினைச்சு கூட பார்க்க முடியாத நான் சொல்லி நான் இவ்வளோ பெரிய தேவனாக இருக்கிறேன் நீ என்ன ரொம்ப தப்பு பண்றவங்களுக்கு தண்டனையும் நல்லது செய்யறவங்களுக்கு நன்மையும் கொடுக்கிற மாதிரி ஒரு சாதாரணமா நீ நினைச்சிட்ட யோபு நான் சர்வ வல்லவர் என்பதை வெளிப்படுத்தினார் எனக்கு பதில் கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் அதுவும் இருக்குது உண்மைதான் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ பிள்ளைகளுக்கு தேவன் சர்வ வல்லவராக வெளிப்படுகிறார் அவர் செய்கிற காரியத்தை நாம் ஏதோ சாதாரணமான கண்ணோட்டம் பார்த்து ஒரு பதிலை பெற்றுக்கொள்ளவே முடியாது ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர் சர்வ ஞானம் உள்ளவர் சர்வ வியாபியானவர் அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர் ஹாலலூயா ஹாலலூயா யோபுவுக்கு இதெல்லாம் சொல்லி 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 வந்த உடனே யோபுவுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு யோபு என்ன சொன்னார் என்பதை நாம் மிக அழகாக பார்க்க முடியும் ஹால லூயா ஹாலலூயா யோபு புத்தகத்தினுடைய கடைசி பகுதியை நாம் எடுத்து கொள்ளுவோம் அந்த இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் அவர் கேட்குறாரு மூன்றாம் வசனத்தில் எங்கே கண்டு சந்திக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக கேட்குறாரு ஆனால் கடைசியில் கர்த்தர் அவர் சந்திச்சிட்டார் அவர் நல்ல பெருங்காற்றிலிருந்து உத்தரவு கொடுக்கும்போது இவர் ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே தன்னை தாழ்த்திடுறார் நாற்பதாவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்தில் ஐந்தாவது வசனத்துலையும் படிக்கிறோம் இதோ நான் நீசன் நான் உமக்கு முன்பாக என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் நான் இரண்டு ஒரு தரம் பேசினேன் இனி நான் பிரதியுத்திரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றார் ஹலல்லூயா ஆண்டவருடைய அந்த சர்வ வல்லவர் என்கிற ஒரு காரியத்தை யோபு பார்த்த உடனே ச நான் என்னவோ நினைச்சு ஆண்டவரை பத்தி நான் பேசிட்டேன் ஏதோ நான் ஆண்டவரை இப்படி நினைச்சிட்டேன் ஆனா அவர் அப்படி இல்லை என் நீதியின் நிமித்தம் எனக்கு செய்கிறவர் மட்டும் இல்ல அவர் சர்வ அவர் என்னை நினைத்தால் உருவாக்குகிறார் என நினைத்தால் அழித்து விடுகிறார் அவரால் எல்லாம் செய்ய முடியும் அவர் என்ன நினைக்கிறார் ஒருவரை உயர்த்தவும் தாழ்த்தவும் அவரால் முடியும் அவரால் செய்யக்கூடாது எதுவுமே கிடையாது நான் அதை அவரை குறித்து இவ்வளவு நாள் இதை அறியவில்லையே நாம் அறிஞ்சிருக்கிறோமா இதுவரை அநேகர் இதை குறித்து அறியவில்லை நாம் எப்பவும் கூனி குறுகி போகிறோம் ஏன் போகிறோம் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அதனாலதான் இந்த கஷ்டம் உண்மைதான் சில நேரம் தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார் அப்போ அவர் சிட்சிக்கிறார் அப்போ தகப்பனிடத்தில் பிள்ளை மனம் திரும்ப வேண்டியது அவசியம் அல்லவா அப்போ நம்ம திருந்தி அவரிடத்தில் சேரும்போது மறுபடி நம்மை அந்த சீருக்கு கொண்டு வருகிறார் சில நேரத்தில் என்பதை யோபுவுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கே காட்டும் படிக்கு அதனாலதான் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்பை விட்டு விலகுறோமான அந்த பரிசுத்தவானுக்கு இவ்வளவு பெரிய சோதனைகளை தேவன் அனுமதித்தார் ஏன் தான் சர்வ வல்லவர் என்பதை காட்டும்படியாக ஹாலுயா நம்முடைய நீதி நிமித்தமோ நம்முடைய உண்மையின் நிமித்தமோ நம்முடைய நற்கரிகளின் நிமித்தமோ அல்ல தேவன் சர்வ வல்லவர் ஹாலல்லூயா ஹாலலூயா அப்புறம் தொடர்ந்து நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்திலேயே யோபுவே அறிக்கை பண்ணிட்டாரு தேவரீ சகலத்தையும் செய்ய செய்ய நீ நினைத்தது தடைப்படாது நான் என்னவோ நினைச்சேன் ஆண்டவரே அந்த நான்கு அதிகாரத்திலையும் ஆண்டவர் தன்னுடைய மகிமை பிரதாபத்தை யோபுவுக்கு வெளிப்படுத்தி அவர் சர்வ வல்லவர் என்பதை யோபுவுக்கு காண்பித்தார் அப்புறம் ஐந்தாவது வசனத்துல சொல்றாரு என் காதினாலுமை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண்ணுமை காண்கிறது இருபத்தி மூணு மூணாவதிகாரம் மூணாவசனத்தில் நாம் தானே படித்தோம் நான் அவரை எங்கே கண்டு சந்தித்து அவரோட பேசலான்னு கேட்டாரு இங்கே சொல்றாரு நான் உங்களை சந்திச்சிட்டேன் ஆண்டவரே நான் கேள்விப்பட்டேன் ஆனா இப்போ நான் பார்க்கறது வேற மாதிரி என் கண்கள் உண்மை காண்கிறது ஹாலல்லூயா அதுதான் அந்த பத்தொன்பது அதிகாரத்துலேயும் கூட ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்றாரு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் கடைசி நாள் பூமியின் மேல் நிற்பார் இந்த தோல் எல்லாம் அழுகி போனாலும் என் மாம்சத்திலிருந்து ஆண்டவரை பார்ப்பேன்னு சொன்னார் அது வருகைக்கு பின் வருகை குறித்த

அப்போ தான் என் கோபம் என்னாகும் சாந்தி ஆகும் பாருங்க ஆண்டவர் எப்படி நிரூபிக்கிறார் பார்த்தீர்களா அவருடைய நேரம் அது ஒரு முக்கியமான விஷயம் வாக்குத்தங்கள் செய்தாலும் சரி எந்த விஷயத்துக்குமே அவருடைய காலம் அவருடைய நேரம் என்று ஒன்று உண்டு அடுத்தது அவர் செய்கிற வழி ரொம்ப வித்தியாசம் யோபு பார்த்த பார்வை ஒன்று ஆனால் தேவன் தம்மை வெளிப்படுத்தினது விசேஷமானது ஹாலல்லூயா இன்று நமக்கு அதுக்காக தான் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் இந்த சர்வவல்ல தேவன் தன் தாசனாக்கிய யோபு குற்றமற்றவன் அவர் நல்லவர் என்பதை சிநேகிதருக்கு வெளிப்படுத்தி காட்டி அவ்வளவாக மேன்மைப்படுத்தி இழந்து போனதை இரட்டத்தனையாய் மறுபடி கொடுத்தார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா அப்படியே ஆண்டோ சமூகத்தில் எழுந்து நிற்போமா கத்திர நோக்கி பார்ப்போமா ஹாலல்லூயா ஹாலல்லூயா மத்தியிலே வேதனைகள் பாரத்தின் மத்தியிலே கடந்து சென்றிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை கத்தரை குறித்து என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அநேக நேரங்களில் யோபுவை போலதான் நாம நினைக்கிறோம் அது நல்லது முதலாவது நாம் என்ன தவறு செய்திருக்கிறோம் எங்கே தவறி இருக்கிறோம் என்ன குற்றங்கள் இருக்கிறது என்கத என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து சீர்படுத்தி பின்னும் நம் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க இல்லை இழந்ததை மறுபடி பெற்று கொள்ள கால தாமதம் ஏற்படுகிறது என்றால் முதலாவது அதீன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் ஹாலல்லூயா அர்ப்பணிப்போமா 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 ஹாலல்லூயா ஹாலல்லூயா பல காலமாய் காத்து கொண்டிருக்கிறேனே நீண்ட காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லி இருக்கிறதே நானும் ஜீவ விருட்ச ஆசீர்வாதம் வரும் வரும் பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனா இதுவரை எனக்கு இல்லையேன்னு ஏக்கத்தோட இருக்கிற தேவ பிள்ளையே ஆண்டவரை நோக்கி பார்த்து உம்மை சந்திக்கணும் ஆண்டவரே உங்களோட பேசணும் ஆண்டவரே ஆலூயா அந்த யோபுவுக்கு தான் தேவன் தம்மை சர்வ வல்லவராக வெளிப்படுத்தினார் சர்வ வல்லவராக வெளிப்படுத்தினார்

என்னுடைய நிலைமை வெளிப்படையாய் பார்க்கும்போது ஒரு சாபத்தின் சின்னமாக ஒரு வேதனையின் சின்னமாக நான் காட்சியளித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என் நிலைமை எனக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் நான் யாரிடத்துலையும் ஒன்று சொல்ல முடியாது என்று வேதனையோடு வந்தீர்கள் தானே யோபுவை போல் அங்கலாய்ப்பை அவருக்கு தெரியப்படுத்துங்கள் ஏக்கத்தை அவருக்கு நேராக தெரியப்படுத்துங்கள் தேய்மலகா நீ அஷ்ஷனமோ ரியான் தலனமா நீ தலனமா ரபதனமோ ஷரபோ பல பரவா அறிந்திருக்கிறவரே எல்லா

கிரியை செய்வோம் கத்தர் எதிர்பார்க்கிறார் அவர் தேவன் தம்மை வெளிப்படுத்தியவுடன் யோபு சொல்லிட்டார் தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் இன்றைக்கு நன்மைக்காக மட்டும் உம்மால் கூடும் செய்யும் ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும் செய்யும் ஆண்டவரே நீ சர்வ வல்லவர் செய்யும் ஆண்டவரேன்னு சொல்றோம் ஆனா யோபுவை போல எந்த காரியத்துக்கும் அவர் அறிக்கை பண்ணணும் அன்னைக்கு யோபு குறைவுகள் மத்தியிலே வியாதியின் அப்படி அவ்வளவு உச்சத்தின் மத்தியிலே பல இழப்புகளின் உச்சத்தில் அவர் இருந்தார் அப்பதான் சொன்னார் என் சகலத்தையும் செய்ய வல்லவர் செய்ய வல்லவர் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது நீ செய்ய நினைத்தது தடைப்படாது சர்வ வல்லவரே என் வாழ்க்கையில இழப்பு நடுவில் நடத்துறீங்கன்னா நீங்க தான் நடத்துறீங்கப்பா குறைவுகள் நடுவில் நடக்கிறேன் நீங்க தான் நடத்துறீங்கப்பா இன்னும் என் கடன் பாரம் அகலல நான் எவ்வளவோ உங்ககிட்ட மண்டியிட்டு அழுது கண்ணீர் விட்டு கெஞ்சி மன்னிப்பு கேட்டுட்டேன்ப்பா என்ன நீங்க மன்னிச்சுட்டீங்க தான் ஆனா இன்னும் குறைவு நிறைவாகலையே இன்னும் நான் கஷ்டத்துல தான் இருக்கிறேன் ஆனா நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் யோபுவின் தேவனே யோபுவின் தேவனே யோபுவின் தேவனே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமே நினைத்து பிள்ளைகள் உங்களை விட்டு வழி மாறி இருக்கிறதை நினைத்து வருத்தப்படுறீங்களா முறுமுறுக்கிறீங்களா தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய வல்லவர் நான் உம்முடைய பிள்ளை அப்பா நன்மையோ தீமையோ கஷ்டமோ நஷ்டமோ எல்லாம் நீர்தான் செய்கிறீர் நீர்தான் செய்கிறீர் ஹாலல்லூயா ஹாலல்லூயா நீரே செய்கிறீரப்பா உண்மையே நம்பி இருக்கிறேன் மேனும் பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுகிறேன் அப்பா நான் ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் இல்லை எல்லாம் செய்ய வல்லவரே எல்லாம் செய்ய வல்லவரே என் நீதி நிமித்தமாக என் அக்கிரமத்தை நிமித்தமாக என்னுடைய காரியத்தை மட்டும் நான் வைத்து பார்க்கிறேன் அப்பா ஆனால் உம்முடைய காரியத்தில் நீ சர்வ வல்லவரப்பா நீ சர்வ வல்லவரப்பா நீ என்னை மன்னிக்கிறவர் என்னை சேர்த்து கொள்ளுகிற எனக்கு நன்மை தருகிறவர் எல்லாம் ஆனாலும் சில நேரங்களில் சிலவற்றை எனக்குள்ள அனுமதிக்கிறீர் ஆண்டவரே நீ சர்வ வல்லவர் நீ சர்வ சர்வ வல்லவர் நீ நடத்துகிற அந்த பாதைக்கு என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் அப்பா சர்வ வல்லவரே சர்வ வல்லவரே சர்வ வல்லவரே சர்வ வல்லவரே தைரியமாய் சர்வல்லவரை அறிக்கை பண்ணுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே வல்லவருடைய நன்மையான கிரியைகள் வெளிப்படப் போகிறது ஒரு வியாதி ஒரு கஷ்டம் ஒரு இழப்பு ஒரு சூழ்நிலைகள் ஆண்டவர் இதை எனக்கு அனுமதித்தார் ஆண்டவர் செய்தார் என்று சொல்ல நம் இருதயம் ஒத்துக்கொள்ளுவது இல்லை ஆனா அவர் சொல்றாரு நான் சர்வ வல்லமை உள்ளவர் சர்வ வல்லவர் சர்வ வல்ல

ஏற்றிடர் இருளை வெளிச்சமாக்குவீர் என் விளக்கை ஏற்றிட செய்வீர் நீர் நினைத்தது தடைபடாதையா நீர் நினைத்தது தடைபடாதையா நீ நினைத்தது தடைபடாதையா நீ நினைத்தது தடைப்படாதையா சகல முமாதின் காலத்தில் நேத்தியாய் செய்து முடுக்கிறீர் காலத்தில் செய்து நினைத்தது தடைபடாத இரண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர் அறிக்கை பண்ணுவோம் நீ நினைத்தது தடைப்படாதப்பா நீ நினைத்தது தடைபடாத யா நீ நினைத்தது தடைபடாதையா எனக்கு செய்ய நினைத்தது தடைபடாதையா நீ நினைத்தது உங்க காரியங்கள் எல்லாம் அவர் முன்னால சிந்தனையில கொண்டு வந்து நிறுத்துங்க தடைபடாத அவர் செய்ய நினைத்தது தடைபடாத தேவ பிள்ளையே எந்த காரியமா இருக்கட்டும் அவர் முன்னால நீங்க வைத்திருக்கிற எந்த காரியமோ அவர் செய்ய நினைத்தது தடைபடாது எப்படி உங்கள் வாழ்க்கையிலே இழப்புகளும் கஷ்டங்களும் சில பலவீனங்களும் உங்களுக்கு வந்ததோ அதுவும் அவர் செய்ய நினைத்தது அவர் ஒருவர் விளக்கை அவர் ஏற்றுகிறவர் உங்கள் வெளிச்சத்தை மறுபடி பிரகாசிக்க பண்ணுகிறவர் உங்கள் வேதனைகள் துக்கங்களை மாற்றுகிறவர் நீ இழந்து போனதை இரட்டத்தனையாய் உனக்கு தருகிறவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர் எல்லாம் குழம்பி போச்சு ஆண்டவரே எல்லாம் மாறி போச்சுன்னு வேதனை படுறீங்கல்ல சகலத்தையும் புதிதாக்குவார் ஓ சரீரத்துக்குள்ள இருக்கிற அவயவத்தை அவர் புதிதாக்குகிறவர் ஆமீன் ஆமீன் எந்த அவைவம் வீக்கா இருக்குது அதை அறிக்க பண்ணுங்க சொல்லுங்க ஆண்டவர் பலப்படுத்துகிறவர் பலப்படுத்துகிறவர் புதிதாக்குகிறவர் 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 ஆமே திக்கா மரா தனமா ஷமலரபோ திருமிக்க போ ஒரியான் தலனமா தீபாலரா தரபோ ஷரபோ ஒரியால பலவரவ தனமோ ஒரியான் தலனமா புதிதா பலன் கொடுக்கிறவர் கிருபைகளை கொடுக்கிறவர் ஆமீன் இழந்து போனதை மறுபடி பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறவர் ஆல லூயா லூயா கொடுத்த பணங்கள் திருப்பி வரல உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாத நன்மைகள் அரசாங்கத்துல உங்க குடும்பத்திலிருந்தோ யாருடைய கருத்தில் அது இருந்தாலோ மறுபடி உங்களுக்கு தருகிறார் இழந்து போனதை தேட ஒரு ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அவர் தானே தேடி வந்தார் அவர் நமக்கானவைகளையும் தேடி வருகிறார் நிகா நிகா தன மௌரியான் தல நமக்கு வௌ தெரிவிக்க போர் யாதனம் பரவா ஏக்கங்கள் ஆண்டவர்கிட்ட மட்டும் போட்டும் ஏக்கங்கள் ஆண்டவருக்கு நேரம் மட்டும் போட்டும் இன்னைக்கு தீர்மானம் பண்ணிருங்க நான் ஒரு மனுஷனத்தில் ஏன் ஏக்கத்தை சொல்ல மாட்டேன் ஆண்டவரே ஏன் வியாகுலத்தை சொல்ல மாட்டேன் ஏன் அங்கலாய்ப்ப நான் யாருக்கிட்டையும் காட்ட மாட்டேன் ஆண்டவரே நீர் மாத்திரம் நீர் மாத்திரம் நீர் மாத்திரம் ஓ ஆப்ரஹாமின் தேவனே அப்பா என்ன தருவீர் என்று கேட்டவனுக்கு பெரிய சந்ததியவே கொடுத்துட்டீங்கப்பா இன்னைக்கு வரைக்கும் பெயர் சொல்ற மாதிரி வச்சிட்டீங்கப்பா நெஹேமியாவின் தேவனே நன்மையுண்டாக உண்டாக யோபுவின் தேவனே ரெட்டத்தனையாய் திருப்பி தருகிறவர் சர்வ வல்லவர் நீ சர்வ வல்லவர் எல்லாம் செய்ய வல்லவர் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம் தேங்க்யூ லா தேங்க்யூ லோ தேங்க்யூ லோ எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனை இந்த நல்ல பகல் வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வர உண்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க உண்மை மகிமைப்படுத்த அப்பா உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்க உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு தந்த பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா எங்கள் இயக்கங்கள் அங்கலாய்ப்புகளை எல்லாம் உம்மிடத்தில் மாத்திரம் நாங்கள் ஜபமாக ஏறெடுக்க எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீர் அப்படியே செய்யும்படி உங்களுடைய பிள்ளைகள் வாகி எங்களுக்கு உம்முடைய கிருபைகளை தாரும் அப்பா அந்த ஏக்கங்கள் வேண்டுதல்களை இம்மிடத்துல சொல்லும் போது நீ சர்வ வல்லவர் என்பதை விசுவாசித்து இன்னும் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக ஓ எவ்வளோ பெரிய தேவனை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் நிச்சயமாகவே நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் அப்பா எங்களை நீ அப்படியே நடத்துமாண்டவரை விசேஷமாக உம்முடைய பிள்ளைகளை இரட்டத்தனையான நன்மைகளை நான் நிரப்பும் தேவைகளை சந்தித்து ஆச்சரியமாய் நடத்தும் அப்பா வாக்கு நிறைவேற்றும் நன்மையுண்டாக நினைத்தருளும் அன்பின் கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் ஹலே லுயா அலே லு அலே லுயா கத்தரவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே